ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு பால் கறி. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் முதல்ல செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வேக வைக்கும் போதே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நாம் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி நல்லா பாயிலாக விட்டுடலாம். அப்போ தான் அந்த எல்லா ஃப்ளேவரும் உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கட்டாயம் ஒரு தடவை இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதில் வந்து பால் கறிங்கிறனால பால் ஆட் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் ஆப்ஷனல் தான், பால் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.